ஹிஸ்புல்லா கிட்ட மாட்டிக்கிட்டு இஸ்ரேல் தவிக்கக்கூடிய தவிப்பு அப்படிங்கிறது சொல்லி மாளாது. சில காட்சிகளை பார்த்தாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ அவங்கள பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு மிடில் ஈஸ்ட்ல ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. அது என்ன, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில புதிய நியூக்ளியர் தொடர்பான ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக போகுதுங்கிறாங்க. அப்போ ஈரான் இஸ்ரேலை தாக்குறதுக்கான வாய்ப்பே இனி கிடையாதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுக்கான பதில் என்னங்கிறதையும் பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் கடந்து இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய இல்லை இல்லை பாலஸ்தீனத்துக்குள்ள இருக்கக்கூடிய இல்லை இல்லை இது முக்கியமான ஒரு பகுதி அல் அக்ஸா அப்படிங்கிற மசூதி, நீங்க இஸ்ரேலிய கொடி பறக்குமா அப்படிங்கிற கேள்வி, இது தொடர்பாக பேசி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய அமைச்சரை பற்றிய பேச்சுக்களையும் இதுல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நைட் ஆயிடுச்சுன்னா போதும், ஹிஸ்புல்லாவுக்கு தூங்கவே மாட்டாங்க போல. இல்லை தூங்காமல் இருக்கிறதுக்குனே நைட் ஷிஃப்டில் ஆள் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது அவங்க அதிபயங்கரமான தாக்குதலை நிகழ்த்திக்கிட்டே இருக்காங்க. ஈரான் கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்குறாங்களா இல்லை அவங்களே ஹோம்மேட் ராக்கெட்ஸ் தயாரிக்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஆனாலும் ஹிஸ்புல்லா சைட்லேருந்து வரக்கூடிய தாக்குதல்கள் எல்லாமே கத்யூஷா அந்த மாதிரியான ஏவுகணைகள் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க. ஆள் இல்லா ட்ரோன்கள் மூலயமா இஸ்ரேலை அட்டாக் பண்ணுறாங்க. நார்த் இஸ்ரேல் சைடில் அது பூராமே பாலைவனம் பகுதியாக தான் இருக்கும், ரோடுகள் இருக்கும், கார்கள்லாம் போகும். ஆனாலும் அந்த இடத்துல வந்து மக்கள் பெரிய அளவில் இருக்க மாட்டாங்க. பட் இது டெஸ்டிங் பர்பஸுக்காக இஸ்ரேல் அடித்து பார்க்கக்கூடிய வேலையாக ஹிஸ்புல்லா செய்தா அப்படிங்கிற கேள்வி. ரெண்டாவது, மொசாட்டினுடைய தளம் மீதும் தனது பார்வையை பதிய வச்சிருக்காங்க ஹிஸ்புல்லா. மொசாட் தளம் மீது இப்போ ஏன் தாக்குதல் நடத்தலை அப்படிங்கிற கேள்விகளும் கேட்கப்பட்டது. அதற்கான சரியான நேரத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஹிஸ்புல்லாவினுடைய பதில். அதாவது அந்த தாக்குதலை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஈரானுக்கும் யூஎஸுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக போகுதுங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஹிஸ்புல்லாவுக்கு பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் மிடில் ஈஸ்ட் பகுதிக்கு வந்திருக்கு. யூஎஸ்எஸ் ரூஸ்வெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமானம் தாங்கிய போர்க்கப்பல் டைரக்டாக மிடில் ஈஸ்ட் பக்கம் இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்குங்கிறாங்க. அயன்டோமினுடைய ஃபெயிலியர் அப்படிங்கிறது அங்கே ஓப்பனாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அயன்டோமால் ஒரு குறிப்பிட்ட ஏவுகணைகளை மட்டும்தான் தாக்கி அழிக்க முடியுது, மீதி இருக்கக்கூடிய ஏவுகணைகள் டைரெக்டாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த எந்த இலக்கை வச்சுருந்தாங்களோ அதே இலக்கிலே போய் விழுகுது அப்படின்னு ஹிஸ்புல்லா கண்டுபிடிச்சி இப்போது ஜாலியாக அந்த நியூஸை வந்து ஈரானுக்கு பகிர்ந்துருக்காங்க. இது ஈரானுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான். ஸோ அயன்டோமினுடைய ஃபெயிலியர் எந்த இடத்துல இருக்குது, அயன்டோமினுடைய சக்ஸஸ் ரேட் என்ன அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக ஹிஸ்புல்லா அளந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய செய்தி. அதனால தான் யூஎஸ் போர்க்கப்பல், ஒரு போர்க்கப்பல் இல்லை ரெண்டு போர்க்கப்பல் மிடில் ஈஸ்ட் பகுதிக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஏவுகணைகள் தாக்கி அழிக்கிறதுல அயன்டோம் ஒருவேளை தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா ஏவுகணைகளை இடமிரித்து தாக்குறதுல இந்த போர்க்கப்பல்கள் பயன்படுத்தப்படும் அப்படின்னு அமெரிக்கா சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ பென்டகன் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பும் இதையும் உறுதி செய்து இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு புதியதொரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளும் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா, ஈரான் இஸ்ரேலை அடிக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது ஊர்ஜீனமாயிருச்சான்னு கேட்டால் அதை ஈரான் தான் முடிவு பண்ணணும். ஆனால் இந்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்கள் மேற்குலக அடிமைன்னு சொல்லப்படக்கூடிய பெஜஸ்தியான் அவர்கள், ஈரானுடைய நியூ பிரசிடென்ட், அவர் முன்னெடுத்திருக்கக்கூடிய விஷயத்தை கமினி அவர்கள் ஆதரித்து சில விஷயங்கள் செய்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் கூடுதல் தகவல். அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. JCPOA இந்த ஒப்பந்தம் தான் புதுப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் தான் கமினி அவர்கள்ட்ட ஒரு ப்ரெஸ் மீட் அவங்களே ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதில் ஈரானில் இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர், பிரசிடெண்ட் எல்லாருமே உட்கார வச்சு அவங்களே வந்து சில வார்த்தைகள் பேசி அதை ப்ரெஸ் ரிலீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. அது ஒரு வீடியோவாகவே பார்க்க முடிஞ்சுது கமினி அவர்களுடைய பேச்சு. இந்த கமினி அவர்களுடைய பேச்சில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, 2015 ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, யுரேனியம் செறிவூட்டல் இருக்குல்ல அது 60% நாங்கள் வைத்திருந்ததை இஸ்லாமிய குடியரசுகள் நாடுகள்லாம் ஒன்றாக சேர்ந்து வச்சிருந்தது, அதில் 3.67% மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் யூஎஸ்னுடைய ஒப்பந்தம்.
சரி, இதை தீர்மானிக்கிறதுக்கு அமெரிக்கா யாரு அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஈரான் வந்து அவங்களுடைய அணுசக்தி ரிலேட்டடான விஷயங்களை புதுப்பிக்கிறது, அவங்க யுரேனியத்தை வாங்கி அதை செறிவூட்டல் பண்ணுறது, இதெல்லாமே அவங்களுடைய வேலைகளாச்சு. முதல்ல யுரேனியம் எதுக்காக தேவை அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கிறதுல யுரேனியத்தினுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. அதனால தான் ரஷ்யா வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து நைஜர் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அதிக அளவுக்கு அதிகமான யுரேனியத்தை இறக்குமதி செய்தது. ரஷ்யா வந்து கிளின்டனுடைய மனைவி ஹிலாரி கிளின்டன் இருக்கும்போது தான் அமெரிக்காவிலேருந்து அதிகமான யுரேனியத்தை இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகி அப்போது ஹிலாரி கிளின்டன் இருந்த ஃபாரின் மினிஸ்டர் இருந்த காலகட்டத்தில். அப்போது இந்த நிகழ்வுகள் எல்லாமே யுரேனியம் செறிவூட்டலில் இந்த நியூக்ளியர் பாம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது ஈரான் வந்து அமெரிக்கா கிட்ட போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்னென்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீ போட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்கு, அப்படி நீக்கிறதுக்கு நீ ஓகே சொன்னீன்னா நான் வந்து யுரேனியம் செறிவூட்டலை நீ சொல்லக்கூடிய அளவுக்கு நான் குறைச்சிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த JCPOA அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம். இது 2015 போடப்பட்டது, 2021 பைடனுடைய காலகட்டத்தில் புதுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துனாங்க. ஆனால் 2020 சுலைமானி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக டல்லாச்சு. அதற்கு பிறகு வந்து ட்ரம்ப்பினுடைய காலம் முடிவடைந்து பைடனுடைய காலம் தொடங்கி இப்போ பைடனுடைய காலம் முடிவடையக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும்போது இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகளை ஈரான் ரொம்ப தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்து ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னா இந்த ஒப்பந்தம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஈரான் ஒரு பெரிய அளவிலான பொருளாதார தடைகளை வந்து தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் செய்வதற்கான வாய்ப்புகளை பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஈரான் வந்து இஸ்ரேலை அடிக்காதா அப்படின்னு கேட்டால் அதை ஈரான் தான் சொல்லணும், நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளவு பெரிய டீலிங்லாம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற இஸ்ரேலை ஈரான் வந்து அடிக்குமா அரவணைக்குமா அப்படின்னு கேட்டால் செல்லமாக தட்ட வேணாம் செய்யலாமே தவிர ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கான வாய்ப்புங்கிறது ஈரானுக்கிட்ட கிடையாதுங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலையாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ரைடர் ஆஃப் கேமரா அப்படிங்கிற ஒரு மாநாடு பென்டகனில் நடக்குது. அது பேட்ரிக் அப்படிங்கிறவர் வந்து பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவினுடைய உளவுத்துறை இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லாவை எதிர்ப்பதற்கான அந்த உளவு தகவல்களை வந்து கொடுத்து உதவியது. இதனால் இஸ்ரேலால் மிகவும் பாதுகாப்பான அளவில் தங்களை கட்டமைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. ஹிஸ்புல்லாவினுடைய ஃபோன் கம்யூனிகேஷன், அது மட்டும் இல்லை அவங்க பேசக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அமெரிக்காவில் இருந்து செய்திகள் வெளியாகுது. அப்படிங்கும்போது ஹிஸ்புல்லாவினுடைய அந்த நெட்ஒர்க்கு அப்படிங்கிறத அமெரிக்கா வந்து ஆல்ரெடி வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவல் தான். மேஜரான ஆக்டிவிட்டி நடக்கும்போது அதை எளிமையாக கையாளுவதற்கான வாய்ப்புகளை அமெரிக்கா உருவாக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து சேட்டலைட்டே கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா ஹிஸ்புல்லாவை வந்து எளிமையாக கையாளுமா அப்படின்னு கேட்டால், ஹிஸ்புல்லா டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது, பட் அதை தடுக்கிறதுக்கான வழிவகைகளை அமெரிக்கா கண்டுபிடிச்சிருச்சுங்கிறது மட்டும் தெரியும். ஈரான் வந்து சவுதி அரேபியாவோட ஃபோன் போட்டு பேசின கையோட கத்தாரோட நேரடியாக போய் ஈரானுடைய பிரசிடெண்ட் பேச்சுவார்த்தையிலையும் ஈடுபட்டிருக்கார். இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நல்லுறவை மீட்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்குமா, இல்லை பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை பற்றிய பேச்சுவார்த்தையாக இருக்குமா அப்படிங்கிறது தொடர்பான விளக்கங்களை கத்தாரும் வெளியிடலை, ஈரானும் வெளியிடலை. இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மட்டும்தான் செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ பெஜஸ்கியான் அவரை கத்தாரில் இருக்கக்கூடிய அவரை எமிரை போய் பார்த்துட்டு வந்ததற்கு பிறகு கமினி அவர்கள் இந்த நியூக்ளியர் தொடர்பான ஒப்பந்தம் தொடர்பான புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு யூஎஸோட சேர்ந்து டைஅப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஓப்பன் டாக்காக பேசியிருக்காங்க. ஸோ இது உலகளாவிய அளவில் ஈரான் மீதான பார்வையை வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கு. அலெக்சா மசூதிக்குள்ள இஸ்ரேலிய கொடி பறக்கணும் அப்படின்னு பென்கவிர் ஆசைப்படுறார். பென்கவிர் யார் அப்படின்னா இஸ்ரேலுடைய ஒரு முக்கியமான அமைச்சர், அதிரடியான பேச்சுக்கு சொந்தக்காரர், அதே நேரத்தில் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக தனது கருத்துக்களை வெளிப்படுத்துறதுல ரொம்ப ஆர்வமுடைய நபர். அப்படிப்பட்ட நபர் இஸ்ரேலிய கொடியை அலெக்சா மசூதியில் பறக்க விடணும் அப்படின்னு ஆசைப்படுறார். இந்த ஆசை அப்படிங்கிறது அவருடைய பெரிய அளவிலான பிரச்சனைக்கு உள்ளாகலாம். அவர் அப்படிப்பட்ட நிலைமையிலையும் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாருன்னா ரொம்ப தைரியம்தான் அந்த ஆளுக்கு. ஆனாலும் இதை மேற்குலக நாடுகள் உட்பட உலகின் பல்வேறு நாடுகள் வந்து அவருடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அலெக்சா மசூதிங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி, அந்த இடத்துல வந்து பெண் கவிரவர்கள் கை வைக்கிறது அப்படிங்கிறது பாமா வந்து எந்த விதமான
பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் போய் தொட்டு பார்க்கறதுக்கு சமம் அப்படிங்கிறத தான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அல் மகாசி அப்படிங்கிற முகாம், இது காசா ஏரியாவில் இருக்கக்கூடிய முகாம். செவ்வாய்க்கிழமை மட்டும் 40 பேரை கொலை பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். அது மட்டுமல்ல, ஓவர் நைட்டில் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 இஸ்லாமியர்களை கொலை செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கிறது காசா ஏரியாவில் தான். ஆனால் உலகம் முழுவதும் இருக்க 40,000 மேற்பட்ட மக்கள் இறந்து போயிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை ஐக்கிய நாடுகள் சபை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல். இது எல்லாத்தையும் தாண்டி உலகின் சமாதான புறாக்கள், தூதுவர்கள், இந்த நாட்டினுடைய அமைதி புறானானு, அந்த நாட்டினுடைய அமைதி புறானானு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாமே வாய்ச்சொல் வீரர்களாகத்தான் இருக்கிறாங்களே தவிர, காசாவுக்குள்ளே நான் போய் நிற்க போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு உலகத் தலைவர் போய் நின்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு கொட்டகையை போட்டு இங்கே தான் நான் உட்கார போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டனி குட்ரஸ் காசாவில் போய் உட்கார்ந்தாரு அப்படின்னா அந்த இடத்துல தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பை இஸ்ரேல் உருவாக்குமா? காசாவினுடைய ஒவ்வொரு வீடுகளிலையும் உலகின் பல்வேறு நாட்டு தலைவர்களும் போய் உக்காந்துக்கிட்டு இப்போ என்னைய தாக்கிப்பாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல வந்து இஸ்ரேலால் தாக்குதல் நடத்த முடியுமா? இப்படி உலகின் சமாதானத்தை பேணி பாதுகாக்கிறதுல தன்னை பணயமாக்கக்கூடிய உலகத் தலைவர்கள் இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். சீனாவில் மாவோ மாதிரியான ஆட்கள், தமிழ்நாட்டில் அப்துல் கலாம் மாதிரியான ஆட்கள், ஸோ இது மாதிரியான நபர்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரியான மனிதர்கள்லாம் இல்லை. உலகத்தை சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி போய் வம்பு சண்டை விழுத்துட்டு வரக்கூடிய நபர்கள் தான், மோடி மாதிரியான நபர்கள் தான் இப்போ இருக்காங்களே தவிர, உலகத்தை அமைதி புறாவாக மாற்றணும் அப்படின்னு துடிக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு யாரும் இல்லை. ஸோ அமைதி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இனிமேல் எந்த விதமான அத்தியாயமுமே மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் இனிமேல் எழுதப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதை எழுதி இருக்கக்கூடிய பேனா அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய மைய கூட இரத்தக்கரையாக படிஞ்சு போய் கிடக்கு. அந்த இரத்தத்தை தொடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு யாருமே இங்கே முன் வரலை. ரத்தம் தானே, அது வாட்டுக்கு வச்சு எழுதிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த புத்தகம் இரத்தத்தாலேயே நிறைஞ்சு போயிருக்கு. எவ்வளவு காலம் மக்கள் அந்த இடத்துல உயிரோடு இருக்க போகிறாங்களோ அவ்வளவு காலம் அந்த பேனா எழுதி கொண்டே இருக்கும் இரத்தத்தை வைத்து. கடைசி உயிர் போகும்போது முற்றும் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டு அந்த புத்தகத்தை மூடிட்டு போயிடுவாங்க போல. அதுதான் இப்போதைக்கு காசாவிலையும் பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. மிடில் ஈஸ்ட்ங்கிறது சபிக்கப்பட்ட பகுதியாகவே மாறிப்போய் நிற்கிது. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடுமே அக்கறை காட்டாத ஒரு பகுதியாக மாறிப்போச்சு. கொத்து கொத்தாக மக்கள் செத்து போனால் கூட அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் ஆட்கள் இருக்காங்களே தவிர, அதை வைத்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் ஆட்கள் இருக்காங்களே தவிர, அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கணும், அவங்களுடைய சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு டூ ஸ்டேட் பாலிசியை அங்கீகரிக்கிறதுக்கு யாருமே இங்கே தயாராக இல்லை. இந்த நிலை என்று மாறுமோ அப்படிங்கிறது தெரியல. பூவாள கனவுகளில் புதிய தேசம் புலர்ந்து எழுமா அப்படின்னு பாலஸ்தீன மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது காதுகளில் ஓங்கி ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. அவங்க சுவாசிக்கக்கூடிய காற்று கூட விஷமாக மாறிடுச்சு. குடிக்கக்கூடிய தண்ணியில் கூட ரத்தம் கலந்துருச்சு. எதை சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. நோய் நொடியற்ற ஆரோக்கியமான வாழ்வு அப்படிங்கிறது இனிமேல் காசா மக்களுக்கு கிடையாது. வருங்கால சந்ததியினர் தொடர்ச்சியாக பகையை மட்டுமே சுமந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட நிலைமையில் அந்த இடத்துல என்ன தீர்வு கிடைக்க போகுது? எந்த தீர்வுமே காசா மக்களுக்கும் சரி, பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை அடைந்தாலும் சரி, அந்த இரு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகைங்கிறது தீராத பகையாக தான் இருக்க போகுதே தவிர, நிரந்தர தீர்வுங்கிறது வராது வராது வரவே வராது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.